கோவாவுக்கு போகிற ட்ரெயினில் பார்டரில் வெயிட் பண்ணதை பற்றியும், எல்லோரா கேவ்ஸில் டீ கடைக்காக அலைஞ்சது பற்றியும், ஐசோஸ்க்கு ஏன் ஐசோஸ்னு பேர் வந்தது அப்படிங்கிறதையும், பரங்கிமலையும் இமயமலையும் நம்ம வரலாற்றில் ஏன் முக்கியம் அப்படின்றத பற்றி தமிழ் ரைட்டர்ஸ் எஸ் ராமகிருஷ்ணனும் சா விஸ்வநாதனும் நிறைய எழுதியிருக்காங்க இதை பற்றி நிறையா. ஸோ இதெல்லாம் கூட எனக்கு வந்து என்னோட பயணத்துக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லை, இன்னொரு ரைட்டர் இருக்கார், அவர் வந்து ஆர்கே நாராயணன்றவர், த எமரால்ட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் கர்நாடகாவோட அழகையும் அதோட வரலாற்றை பற்றியும் நல்லா எழுதியிருப்பார். ஒரு டூரிசமை ப்ரொமோட் பண்ண கவர்மெண்ட் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா, கவர்மெண்ட்டே இவரை எங்கள் டூரிசம் பற்றி நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி இவரை வந்து எழுத வச்சுருக்காங்க, ஆர்கே நாராயணன் அப்படின்றவரை. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மூணார் அவங்களாம் கூட நீலக்குறிஞ்சி பூத்தப்போ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கும் இல்லையா, அந்த டைம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க இந்த மாதிரி பூத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்த்து அதை நம்பி நாங்கள் மூணார் போனோம். ராஜமலை, ராஜமலை எங்கேயுமே இல்லைன்னா பூரா இந்த மரம் வந்து சேர்ந்ததுனாலதான் முதல்ல கம்ப்ளீட் நீலக்குறிஞ்சாத்தே இருந்துச்சு இந்த ஏரியா பூராமே. நான் சின்ன பையன்லேருந்து பார்த்து ஏறி தான் போனோம், ஏறி தான் போனோம், ஒருபாடு தூரம் நடந்து போனோம். ஆனால் இருந்தாலும் கும்பல் கும்பலாக கும்பல் கும்பலாக பார்க்கலாம். ஆனால் மொத்தம் இந்த ஏரியாவே நீலக்குறிஞ்சி ஏரியாவாக தான் இருந்துச்சு. பூரா இந்த கிராண்டிஸ் மரம் வந்ததுனாலதே இது வெட்டி மாத்தினா மட்டும்தான் நிலக்குறிஞ்சி, இல்லைன்னா நிலக்குறிஞ்சிங்கிறதே இருக்காது ஏரியாவில். இப்பயும் கூட டூரிசம் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க, என்னென்னா நீங்கள் 2020 15 டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு மேலே நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டிங் தரேன். ஆனால் அது எப்படி அப்ளை பண்ணோம் அந்த மாதிரி எந்த ஒரு வெப்சைட் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. இப்போ கொரோனா மட்டும் முடியட்டும், என்னென்ன ஆஃபர் தரப்போகிறாங்க கவர்மெண்ட்டை பாருங்க. காசு பணம் கொடுத்து மணி மணி. கர்மங்களூர் பக்கத்தில் பார்க்க வர என்னெல்லாம் பிளேசஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கூர்க் இருக்குது. கூர்க் நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், அந்த வீடியோ பார்க்காதோன்னு மேலே ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். அதுக்கு பக்கத்தில் ஸ்ருங்கேரின்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு பெரிய ஃபால்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஆகும்பே அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, சிறப்புஞ்சி மாதிரி. இது வந்து சவுத்லேயே அதிகமாக மழை பெய்கிற இடம்ன்றதுனால இது சவுத் ஆஃப் சிறப்புஞ்சின்னு சொல்லுவாங்க. ஆர்கே நாராயணனோட புக்கில் வந்து மால்குடி டேஸ்ன்ற இதில் வந்து சாமின்னு ஒரு குட்டி பையன் இருப்பான், அவனை சுற்றி வர கேரக்டரில் அவனோட வீடு வந்து இந்த ஊரை தான் மால்குடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரோட வீடும் இந்த ஊரில் தான் இருக்கும். நீங்கள் ஆகும்பே போனீங்கன்னா அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் இவங்க பண்ண ப்ரொமோஷன் மாதிரி அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ வந்துச்சு, ஜாக் ஃபால்ஸில் நிறையா தண்ணி இருக்கிற மாதிரி. சரி, போன வாட்டி போகும்போது அந்தளவுக்கு தண்ணி இல்லை, ஜாக் ஃபால்ஸ் ஃபைனலாக வந்துட்டோம். பார்க்க செம்மையாக இருக்குது, அங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி எக்கச்சக்கமாக வருது. அவங்க ஃபோட்டோவில் நிறையா தண்ணி இருக்கிற மாதிரி காமிச்சாங்க, மேபி மான்சூன் டைமில் நிறையா தண்ணி வரும்னு நினைக்கிறேன். பாகுபலியோட பெரிய சிலையை பார்த்துட்டு, முள்ளங்கிரியில் பெரிய மலையை பார்த்துட்டு நேராக ஜாக் ஃபால்ஸுக்கு போனால் பெரிய பல்பு காத்திருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம், இந்த தடவையும் தண்ணி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நேராக டாண்டேலிக்கு போயிட்டேன். டாண்டேலியில் நான் போன டைம் வீக்கெண்ட் அப்படின்றனால பயங்கர கூட்டம், ரெசார்ட்ஸ் எல்லாமே புக் ஆகிடுச்சு. அதனால் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டல்லையே நான் தங்கிட்டேன். அவங்களே வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. டாண்டேலியில் ஃபேமஸே ட்ரெக்கிங்கும் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் தான். நான் காஷ்மீர் போகும்போது முன்னாடியே நான் அந்த ரிவர் ராஃப்டிங் அதெல்லாம் போயிருந்தேன். அதனால் நான் டாண்டேலியில் சைட் சீயிங் பிளேசஸ் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணியிருந்தேன். அதனால் டக்குனு கூகுளில் தேடிட்டு ஒரு 3-4 பிளேஸ் வந்துச்சு, அதை மேப்பில் போட்டுட்டு நேராக நான் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நேராக ஒரு செக் போஸ்ட்டுக்கு போனேன். செக் போஸ்ட்டில் இருந்த போலீஸு எங்கே இந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னாரு. இந்த மேலே காவாலா கேவ்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னோடனே, இல்லை அது இப்போ ஓப்பன் இல்லை, ஒன்லி சிவராத்திரி டைம் மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாரு. சரின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னாரு. இல்லை இன்னொரு ஸ்கைஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது அங்கே போகிறேன் அப்படின்னேன். பர்மிட் இருக்கான்றாரு. ஐயா நாமினேட் பண்ணுறோம்னா இல்லைங்கய்யா. மூணாவதாக கடைசியாக ஒரு பிளேஸ் வச்சுருந்தேன், அதையாவது பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ஸ் ஆன் பண்ணேன். அது ஒரு குட்டி சந்துக்குள்ளே போய் எனக்கு போய் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு முன்னாடி அந்த தண்டவாளம் இருந்துச்சு. சரி, வண்டவாளம் தான் ஏறக்கூடாது, வண்டியை தண்டவாளத்தில் ஏறலான்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனால்
கீழே எனக்கு கீழே தேரும் கண் பார்வை தவிக்கின்ற மாதிரி பொதுப்படி மாதிரி இருந்துச்சு. வண்டி ஃபுல்லாக மாட்டிக்கிச்சு. அது கூட சண்டை போட்டு ரொம்ப நேரம் கழிச்சு விட்டுறாரா தம்பி அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இந்த பாலைவனத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து எதை பார்த்தாலும் சாப்பாடு மாதிரியே தெரியும்ல, அந்த மாதிரி எனக்கு போகிற வழி ஃபுல்லாகவே எதை பார்த்தாலும் பம்ப் செட் மாதிரியே இருந்துச்சு. ஒரு 5-6 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் ஒரு பம்ப் செட் இருந்துச்சு. சரி, நான் அந்த பம்ப் செட்டில் போய் நிறுத்தி கையில் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. இதை வச்சு வேறு கொஞ்சமாக ஊற்றி க்ளீன் பண்ணிடலான் இருந்தேன். திடீர்னு அங்கேருந்து ஒரு ஆண்டி வந்து ஏதோ பேசிக்கிட்டே ஏதோ திட்டிக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்தில் இருந்த பையன்ட்டான், அந்த ஆண்டி ஏன் என்னை ஹிந்தியில் திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அந்த பையன் சொன்னார், அவங்களுக்கு திட்டமும் இல்லை, அவன் பேசுகிறது ஹிந்தியும் இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க வீட்டில் பக்கெட்டும் மக்கும் இருக்கா, அதை எடுத்து உங்கள் வண்டியை க்ளீன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா. அதுக்கப்புறமா நான் ஒரு 10-15 மினிட்ஸ் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த இடத்துக்கு போனேன், அடுத்த பிளேஸுக்கு போனேன். அடுத்த பிளேஸ் எங்கே போனேன், அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தெரியாது மாறி வரும் பயணம் முடிந்து விடும்.